ஸோ நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு வந்து எவ்வளோ கேஜிஸ் அப்படின்னு என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஸோ வந்து நான் இப்போ வந்து டிஜிட்ஸ் மட்டும் நான் கொடுக்க போகிறேன், 25 kgs கொடுக்க போகிறேன். 25 கொடுத்து மட்டும் என்ட்ரி பண்ண போகிறேன், கேஜிஸ்ன்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. அதேபோல் 10 கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணுறேன், 10 kgs எடுத்துக்குது. அதேபோல் 5 கொடுத்து என்ட்ரி பண்ணுறேன், 5 kgs எடுத்துக்குது. ஸோ ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணுறேன், 5 rupees எடுத்துக்குது. 6 கொடுத்து என்ட்ரி பண்ணுறேன், 6 rupees எடுத்துக்குது. 9 கொடுத்து என்ட்ரி பண்ணுறேன், 9 rupees எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் ஃபார்முலா வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வந்து வர்றதுக்காக ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள். ஸோ ஒரு டேப் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்ஸ், ஸோ அதுக்கடுத்து கேஜிஸ், ஸோ அதுக்கடுத்து ப்ரைஸ். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டோட்டல், ஸோ செலக்ட் ஆல் கொடுத்துட்டு சென்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு டோட்டல் ஃபார்முலா கொடுத்துருங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு கேஜிஸ் என்ன வருது அப்படிங்கிறத வந்து மல்டிபிள் பண்ணணும் ப்ரைஸஸோட. ஸோ என்டர் பண்ணனீங்க அப்படின்னா வந்துடும். ட்ராகன் ட்ராஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 kg அப்படின்னு டைப் பண்ணுறேன். இங்கே வந்து 2 rupees அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணலாம்னா வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காலமில் இருக்கிறத நீங்கள் டைப் பண்ணுறப்ப தான் கேஜிஸ் எடுத்துக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் போங்க. ஸோ அதில் வந்து நிறைய விதமான டேப் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்பருங்கிற டேப் வந்து போங்க. அதில் வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு 0 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணுறப்ப ஒரு ஸ்பேஸ் விட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு கேஜி அப்படின்னு டைப் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதே போல் வந்து சி இந்த காலமில் இருக்கிற எதில் நீங்கள் டைப் பண்ணலாம் ப்ரைஸ் வரணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட்லேயே கொடுத்து ஃபார்மேட் செல் போங்க. ஸோ அதிலே வந்து கஸ்டம்ஸ் போயிட்டு 0 வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ருபீஸ் வந்து முன்னாடி வரணும் விருப்பப்படுறீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ருபீஸ் டாட் வச்சு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஃபார்முலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ஸோ 62 நான் டைப் பண்ணுறேன் கேஜிஸ்ன்னு எடுத்துக்கிச்சு. அதேபோல் 45 டைப் பண்ணுறேன் கேஜிஸ்ன்னு எடுத்துக்கிச்சு. 26 டைப் பண்ணுறேன் கேஜிஸ்ன்னு எடுத்துக்கிச்சு. ஸோ 9 டைப் பண்ணுறேன் ப்ரைஸஸ் எடுத்துக்கிச்சு. 8 டைப் பண்ணுறேன் ப்ரைஸஸ் எடுத்துக்கிச்சு. 12 டைப் பண்ணுற ப்ரைஸஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களை கால்குலேஷன் வந்து போட முடியும். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ஃபார்முலா தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது சம்மந்தமான டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் மெசேஜரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.